நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சில பேர் டிக்டாக் பாக்ஸ் வச்சு ரீயூஸ் ஐடியா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நான் கடையில் 3 டிக்டாக் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதை வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டிக்டாக் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பவுலில் போடும் போதே அப்பப்போ வாயிலும் கொஞ்சம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட மூடி வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபோம் கிளே எடுத்திருக்கேன். ஃபோம் கிளே இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோம் கிளேவை இந்த மாதிரி கட் பண்ணி அந்த ஷேப்பில் நான் வந்து ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு இப்படியே யூஸ் பண்ணலாம். நான் இதை வந்துட்டு ஒரு வேறு ஷேப்பில் கொண்டு வரலாம்னு நினச்சேன். ஸோ அதனால் ஒரு ஜாடி அந்த ஃப்ளவர் பாட் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி மிச்சம் உள்ள ரெண்டு பாக்ஸ்லேயே வந்து வேறு கலர் ஃபோம் கிளே ஒட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு எதாவது பெயிண்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கிராஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃபினிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது பேக் சைடு வந்து டபுள் சைட் டேப் ஒட்டி இந்த மாதிரி டோரில் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.